ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பை டேட்ரி பாலா யூடியூப் சேனல் கமன் சர்வைவர் சர்வை தான் இன்றைக்கி எலுமினேஷன் ரவுண்ட் இல்லையே அர்ஜுன் எடுத்தேன்னு வந்துட்டார் எல்லோரும் பதினோரு பேர் உட்காந்துருந்தாங்க நீங்கள் எல்லாரும் கொம்பர்கள் தான் ஆனால் ஸ்டில் காடர்கள் வேடர்கள் உங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுதை அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் சொன்னால் விக்னாஸ் ஆமாம் சார் நாங்கள் இன்னும் வேறு வேறு சைடு தான் இருக்கோம் அப்படின்னு ரந்தோஷம் ஆமாம் சார் மூணு நாளில் எந்த சேஞ்சும் தெரியல எங்களுக்கு மனசுக்குள்ளே காடர்கள் வேடர்கள் பிரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஒன்றாது தான் இருக்கும் மே தவிர இன்னும் செட் ஆகி இன்றைக்கும் சொன்னார் சேர சார் அதெல்லாம் சேரே வைஃபே இல்லை சார் அது தனித்தனியாக தான் அது இருக்கும் அப்படி தான் சரி ஓகே அர்ஜுன் சொன்னார் சேலஞ்சர் தான் என்ன இது கயிறு பிடிச்சி தோங்கினாங்க இல்லையா அதில் கூட கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஷு நந்து நந்தா நாராயணன் தான் வந்தாங்க வேடர்கள் அர்ஜுனுக்கு கொளுத்தி விட்றாரு வேடர்கள் மட்டும்தானே வந்தாங்க காடர்கள் வரலையா நீங்கள் ஹாப்பி ஐஷு நீங்கள் தான் உங்கள் டீம் தான் லாஸ்ட்டுக்கு வந்தங்கண்ணா ஆமாம் சார் ஹாப்பிங்கிறாங்க நான் அர்ஜுன் வந்து பொய் சொல்லக்கூடாது ஹானஸ்ட்டாக சொல்லுங்கங்கிற அவங்க ஷாக்காகிறாங்க என்ன சார் பொயின்னு உமாவதி சொல்கிறாங்க பயசி சார் அவங்க பே அவங்கன்னு சொல்லலை பொதுவாக பயஸ்டாக இருக்கக்கூடாது பேக் ஸ்னாப்பிங் இருக்கக்கூடாது அப்போ தான் கேம் நல்லாயிருக்கும்ன்றார் அர்ஜுன் வந்து நந்தா நீ ஆன் கேமரா ஒன்று ஆஃப் கேமரா ஒன்று பேசுகிறீங்களாம நான் சொல்லலை கேமரா சொல்லுதுன்னார் இல்லையே சார் அப்படிலாம் இல்லையாண்ணார் இல்லை ஆன்ல ஒன்று ஆஃப்ல ஒன்று நீங்கள் பேசுகிறீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் தானேங்க அன்றைக்கி எதுவும் சொன்னி இன்றைக்கி எதுவும் சொன்னின்னு போட்டு குழம்பிகிட்டு இருந்தாங்க ஒன்னா விஜூ சொன்னாங்க ஐஷு விஜூ அவங்க ஒப்பீனியன் ஐஷு ஒப்பீனியன் அந்த எல்லோரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொன்னாங்க நோ சார் மறுத்துகிட்டே இருந்தார் அவர் நந்தா அப்புறம் உமாபதி சொன்னார் ஐஷோ வந்து நான் வந்து பயஸ்ட்டு கரையாரு சார் ஆன் கேமரா ஒன்று ஆஃப் கேமரா ஒன்றும் இல்லைன்னு மெர்ஜர் ஆனதுக்கப்புறம் உமாபதி நல்லா கேட்டார் ஐஷோ மெர்ஜர் ஆனதுக்கப்புறம் சோல் கேம் ஆகிடுச்சு அப்புறம் எப்படி நான் அவரை மட்டும் சரனை நம்புகிறேன் இன்றைக்கொன்று நம்பலன்னு நீங்கள் சொல்லலாம் அப்போ நீங்கள் சோல் சர்வைவர் கேம்னு நீ எதுக்கு சொல்கிறீங்க அப்போ பயசில் தானே இருக்கீங்க நிறையா பதில் சொல்லத் தெரில ஆனால் சரண் சின்ன பையா நீ தானே மரியாதை கொடுக்க மாட்டேறியம்மா ஆஃப் கேமரா நிறைய மரியாதை இல்லாமல் பேச இல்லை சார் அப்படின்னார் உடனே ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுத்தாரு இன்றைக்கி நந்தாலாம் இவருலாம் விக்ராந்த்லாம் எப்படி சொன்னாப்புலாம் அப்படின்னு சொன்னாப்புல என்ன அப்படின்னா நான் சாரி சார்ன்றார் டக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் சாரின் ஐஷோ அழுதாங்க ஏன்னா நந்தா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு இப்போ சொன்ன ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் இம்யூனிட்டி இருக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வேறு அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இம்யூனிட்டி இல்லைன்ற மாதிரி தோணுதுன்னு அதுக்கு அழுதுட்டாங்க எப்படி சார் அப்படின்னு நான் சொல்லலாம் பேராதான் அந்த சார் விளாட்ற ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறேன் என்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லைன்னு எப்படி சொல்லலான்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் அர்ஜுன் நீங்கள் உங்களுக்கு நேபருக்கோம் நந்தா கை வலிக்கும் போது ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு உமாபதி எங்கள் கத்தும்போது விக்ராந்தா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணார் அதான் ஸ்போர்ட்ஸ் மன்ஸ் பேரிகிட்டு நீங்கள் ட்ரவுன் ஒருத்தவங்க ஆகும்போது கூட நீங்கள் சிரிச்சிட்டு இருந்ததாக சொல்கிறாங்களே எனவே இட் ஓகே எல்லாம் எவ்வளோவா மார்க்ஸ் தருவீங்க விக்ராந்து வெளியிட்டுருக்கு நாங்கள் இன்றைக்கி பத்துன்னாரு நந்தா ஒம்பதுனார் சரண் எட்டுன்னாரு ஐஸ்வர்யா எட்டு கேஷ் ஒம்போது இன்றைக்கு பத்து ஆள் அழுக்கு ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க அர்ஜுன் ஒன்று அம்ஜத் ஐயோ சாம்பார் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்கலனு இல்லை சார் இல்லை சார் கித்தனை ஆத்மியே அப்படின்னாங்க கித்தனை அப்படிங்கிற தஸ்கு தஸ் அப்படி பத்துக்கு பத்துன்னு ஒரு ஷோலே டயலாக் சொன்னாங்க ரைட் நான் ஓட்டிங் கம் டு த பிஸ்னஸ் ஓட்டிங்னாரு ஓட்டிங் சடன்லி விக்ராவ் கை தூக்குறாரு சார் என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்குது ஒரு லெட்டர் லெட்டர் லெட்டரை பார்த்தா சர்வைவருக்கு மேலே வந்தது ரீடராக நீங்கள் ஒருத்தரோட ஓட்டை பிளாக் பண்ணலாம் ப்ளாக் தான் ஓட்டுன்னு அவர் அர்ஜென்ட் சொன்னார் நீங்கள் ஒருத்தர் ஓட்டை பிளாக் பண்ணலாம் யாரும் ஓட்டை பிளாக் பண்ணுறீங்கன்னு டக்குன்னு அழிச்சுட்டார் அழிச்சி ஓட்டை போடக்கூடாது இன்றைக்கி இன்னும் தெரியும் அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு போடக்கூடாது ஐஷுக்கு ஷாக்குன்னு எப்படி ஆயிடுச்சு நம்ம ஒரு பிராணிகளை வந்தோன்னு ஐஷோனை ஒத்தி பத்து பேருமே ஓட்டு போடுங்கன்றாங்க எல்லாரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி ஓட்டு போட்டாங்க அப்புறம் என்றாரு ஐஷுக்கு வந்து நாலு ஓட்டு சரணுக்கு நாலு ஓட்டு லேடி கேஷுக்கு ரெண்டு ஓட்டு இவங்க மூணு பேருக்கு தான் விழுந்தது சரணுக்கு வந்து இனிகோ நாராயணா லேடி கேஷ் அம்ஜித் போட்டாங்க ஐசுக்கு விக்ராந்து வனிஷா உமாபதி விஜய் போட்டாங்க சரணுக்கு சாரி லேடி கேஷுக்கு வந்து சரணும் நந்தாவும் போட்டாங்க அர்ஜுன் சொல்லிட்டாரு நேடிக்காஜ் நீங்கள் சேவ்டு நீங்கள் ரெண்டு பேர் நாலு பேர் நாலு நாலு ஈக்குவல் டை திருப்பி டைல வந்து மாட்டேங்கிச்சு ஸோ டைல ஆட்டதுனால திருப்பி ரீவோட் பண்ணணும் அந்த ஓட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு நோத்தி விட்டு நீங்கள் நைன் பீப்புள் போடுங்கன்ட்டாங்க சரண் ஐஷோ ஓட்டு அவங்க திருப்பி போய் ஓட்டு போட்டாங்க சர்ப்ரைசிங்லேயே ஆறு ஓட்டு ஐஷுக்கு வந்தது சரணுக்கு மூணு தான் வந்தது நாராயணா நந்தா அம்ஜத் மட்டும் சரணுக்கு போட்டாங்க பாக்கி எல்லோரும் ஐஷோக்கு போட்டாங்க ஆறு மூணு ஒன்றா அர்ஜுன் சொல்கிறார் சாரி ஐ ஹோட்டல் லீவ் த ஷோ இவங்க தோத்துட்டீங்க வந்தோடன ஸ்மாஷிங் எழுத்துற வெள்ள முத்து ஓட உடச்சா வெள்ள முத்து தான் வந்தது அழுதாங்க எமோஷனலாக அழுதாங்க க்ரை பண்ணாங்க ரைட் சரண் சின்ன பையாக மரியாதை கொடுத்து பேசுப்பா எல்லாருக்கையும் மரியாதை இல்லாமல் பேசாதான் நான் இன்னும் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன் நான் போகிறேன் எல்லோருமே எமோஷன் அம்ஜத்தெலாம் கொஞ்சம் அழுதுவிட்டார் இமோஷனலாக எனிவே யாருமே எதிர்பார்க்கல அழிச்சு போவாங்கன்னு ஒன்று அர்ஜுன் ஸ்ட்ரெயிட்டாக விளையாடற மாதிரி சொல்கிறார் நீங்கள் மூணாவது உலகம் போகிறீங்கன்னு ஆக்சுவலாக மூணாவது உலகம் காலியாக இருக்கு அங்கேருந்து அம்ஜத்தை இவங்கலாம் வந்துட்டாங்க இங்கே விஜய்லாம் அங்கே யார் இருக்கா தெரியல எனிவே நீங்கள் மூணாவது உடங்க இருக்கீங்கன்னாங்க அவங்கள எமோஷனலாக பேசிவிட்டு கிளம்பிட்டாங்க ஒன்றா அர்ஜுன் இருங்க இன்னும் முடியல சரண் சரண் பஸ்ஸன் சரண் இவர் மோர் லக்கியஸ் பர்சன்பா மூணாவது வாட்டி எஸ்கேப் ஆகிட்டே நீ அப்படின்னாரு ஒன்று விக்ராந்தைக்கு கூட்டு விக்ராந்த் ஒரு ப்ளூ பெட்டி கொடுத்தாருந்திரிமா நேற்று அதை எடுத்துனு வாங்க நேற்று எடுத்துன்னு வர நேற்று ஜெயிச்சப்போ ஒரு ப்ளூ பெட்டி ஒன்று கொடுத்தாங்க அந்த ப்ளூ பெட்டி கொண்டு வந்தேன்னா சாவி குழுவை தரங்க திறந்தோன்னே அதில் ஒரு லெட்டர் இருக்கு விஜய் நீங்கள் வாங்கன்னு விஜய் நீங்கள் படிக்கீங்கன்னா விஜய் படிக்கிறாங்க ஹலோ சர்வைவர் சற்று முறை நீங்கள் யாரையும் ஒருத்தர் எலிமினேட் பண்ணிட்டீங்க அது மட்டும் பார்த்தாது இன்னொருத்தர் நீங்கள் எலிமினேட் பண்ணணும் இந்த குரூப்பில் என்னோட எல்லாருக்கும் ஷாக்கு என்னோட இன்னொருத்தர் ரூபாய் போகிறாங்களான்னு அதோடு முடியுது எப்படி சொல் என்ன ஷாக்குன்னு தெரில இன்னொருத்தர் எலிமினேட் பண்ணால் சரண்டை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது பார்ப்போம் இல்லை அது ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா தெரியல நாளைக்கு தான் தெரியும் மொத்தம் மொத்த ஆக்சுவலாக அப்புறம் ஐஷு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் வெரி குட் பிளேயர் சில பாலிடிக்ஸ் அவங்க பண்ணதுனால அவங்களுக்கு பிடிக்கல ரொம்ப சரணை ஓவராக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க கேம் வைஸ் பார்த்தா அவங்க ஷீ இஸ் அ வெரி குட் பிளேயர் பட் இந்த பாலிடிக்ஸ்லாம் பிடிக்காதனால ஓவராக சரணை சப்போர்ட் பண்ணணும் நோக்கி விட்டாங்க ஆனால் மூணாவங்க போகிறாங்க பாப்பா என்னன்னா அவங்க சொல்கிறாங்க மூணாவது நான் திரும்பி வருவேன் நான் வருவேன் அப்படின்ட்டு போயிருக்காங்க பார்ப்போம் இந்த ரெண்டாவது யாரோ ஓட் அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த யாரோ ஓட் அவுட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்